उपभीतिनमुद्धुपुण्ड्रं तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतस्वार्थवाहमीडे शिखया चैकरिणं पतिं यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. இது பர்யந்தம் பௌத்தர்லாம் கண்டனம் பண்ணிட்டார். சாங்கியாள் வைசேஷிகாள் நாலு பௌத்தர் கண்டனம் பண்ணியாச்சு. இனி ஜைன பட்சத்தை கண்டனம் பண்ண போற. இந்த ஜைனால் கூட பரமாணு காரணவாதத்தை ஒத்துக்கிறார். ஆனால் அவ வஸ்து ஸ்திரமா இருக்குன்னு ஒத்துக்கிறார். வஸ்து ஸ்திரமா இருக்குன்னு அதே பௌத்தனும் க்ஷணிகம் அப்படின்னு சொன்னான். க்ஷணிகம்னு சொன்னா ஆனால் வஸ்து வந்து வெளியில இருக்குன்னு ஒருத்தன் சொன்னா, இன்னொருத்தன் அனுமேயம்னு சொன்னா, இன்னொருத்தன் வஸ்துவே கிடையாது ஞானம் தான்னா, கடைசியில ஒருத்த எதுவுமே கிடையாது, ஞானம் இல்லை வஸ்துவம் இல்லை எதுவும் இல்லை சர்வம் சூன்யம் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி பேதங்கள் இருக்கு. இவா என்ன சொல்ல போறா அப்படின்னா, வஸ்து ஸ்திரமா தான் இருக்கு ஆனால் அநேகாந்தவாதம் அப்படின்னு ஒத்துக்கிறார். அநேகாந்தவாதம்னாக்க ஒரே வஸ்துவில பல தர்மங்கள் இருக்கு. பல தர்மங்கள் இருக்கிறதுன்றது எப்படின்னாக்க, ஒருத்தன் சொல்றான் ஐயம் தேவதத்தா ஷியாமஹா சஜ்ஜனஹா யுவகா சத்வம்சியா புத்திமான் இப்படிலாம் வரிசையா சொல்றான். இப்ப இது அத்தனையும் பாருங்களேன், இந்த தேவதத்தன் கருப்பா இருக்கான், இந்த தேவதத்தன் நல்லவன், இந்த தேவதத்தன் இளைஞன், இந்த தேவதத்தன் புத்திமான், இப்ப நிறைய தர்மங்கள் இருக்கு. ஆனால் இவைகள் அவிருத்தமான தர்மங்கள், விருத்தமான தர்மங்கள் கிடையாது. அவிருத்தமான பல தர்மங்கள் ஒருத்தங்கிட்ட இருக்கு. ஆகையினால அவனுடைய பட்சத்துல, அதாவது நம்மளுடைய இப்ப நம்ம சொன்னமே அந்த உதாரணம் சரியா போறது. ஆனா ஜெயினன் என்ன பண்றான்னா அப்படி சொல்லல, ஒரே வஸ்துவில நித்தியத்துவம் இருக்கு, அனித்தியத்துவம் இருக்கு, சத்துவம் இருக்கு, அசத்துவம் இருக்கு, பின்னத்துவம் இருக்கு, அபின்னத்துவம் இருக்கு, இப்படி நிறைய சொரூப விருத்தமாக சுபாவ விருத்தமாக நிறைய சொல்றான். அப்படி சுபாவ விருத்தமாலாம் நிறைய சொல்றான் அவன். இத அநேகாந்தவாதம் அப்படின்னு சொல்ற அவளே எடுத்துக்கிறான். இதை எப்படி இது சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாக்க, திரவியம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, திரவியம் பொதுவா நிச்சயம்தான். ஆனால் அவஸ்தா விசேஷம்னு ஒண்ணு சொல்ற, பரியாயம் அப்படின்னு அவ வந்து சொல்றாரு. இந்த பரியாயம்ங்கிற சப்தத்துக்கு அவஸ்தை அப்படின்னு அவ சொல்ற, நிலை அப்படின்னு. நாம சொல்ற மாதிரி அவ நிலைய சொல்லல. நாம வந்து நிலை அப்படின்னாக என்ன சொல்றோம், ஒரு வஸ்துவனுடைய சுவாவம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அவ வந்து சுவாவம் அப்படின்னு அவ சொல்லவே இல்லை. சுவாவம் சொன்னாக்க நாம அவனையும் ஒத்துன்னு போயிடலாம். ஆனா அவ அத மாதிரி ஒத்துக்கவே இல்லை. அவ என்ன பண்ற அப்படின்னாக்க, எல்லாமே ஒரு வஸ்துவனுடைய அந்த அவஸ்தைங்கிறதும் திரவியம்தான் அப்படிங்கிறாவ. நாம என்ன சொல்றோம், அவஸ்தைங்கிறது ஒரு திரவியத்தினுடைய நிலை அல்லது சுவாவம் அல்லது ஒரு குணம் அந்த மாதிரி நாம சொல்லிட்டு போறோம். அவ அத மாதிரி சொல்லலாவா, அந்த மாதிரி அவ சொல்லியிருந்தாங்க நம்ம ஒத்துக்கலாம். அவ அத மாதிரி சொல்லவே இல்லை. ஆகையினால இது வந்து ஒரு நிலை, அந்த நிலைய வந்து தர்மமா சொல்லாம திரவியமாவே அவ சொல்றாரு. அதுதான் இப்ப விரோதமா அவளுக்கு பாசிக்க போறது. இதெல்லாம் இன்னொன்னு ஒண்ணு, பரமாணு அப்படி எல்லாம் இருக்கு
அந்த பரமாணுன்றது எப்படி அப்படின்னு சொன்னாக்க ஒரே சுவாவம் தான், பின்ன பின்ன சுவாவம் கிடையாது. நைய்யாயிக்கணும் பௌத்தனம் என்ன சொன்னா, வைசேஷிக்கணும் பௌத்தனம் ஜலம் அப்படின்னாக்க ஜலத்தில் இருக்கக்கூடிய பரமாணுக்கள் வேற, பிருத்வியில இருக்கக்கூடிய பரமாணுக்கள் வேற, இப்படி சொல்லிட்டு போனாவா. இவனும் அந்த மாதிரி சொல்லலை, எல்லாமே ஒரு திரவியம்தான், ஒரே ஒரு திரவியம்தான். அந்த ஒரே ஒரு திரவியமானது பல இதுவா எடுத்துக்கிறது, பல திரவியங்களா பரிணாமமா அடையிறது. ஒரே சுபாவமான பரமாணுக்கள் அது பரிணாமத்தை அடையும் பொழுது அப்போ பல பேர்கள் வந்துடுறது அப்படின்னு அவ சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஏன் அத மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி அனைகாந்தவாதமே சொல்லணும், அனைகாந்திகம் அனைகாந்திகம் அவ சொல்ற. அது எப்படி அப்படின்னாக்க நம்மளே பொதுவா சொல்றோம், இதோ கடம் இருக்கு இதோ கடம் இல்லை அப்படின்னு சொல்றோம். கடம் இருக்கு கடம் இல்லை அப்படின்னு சொல்றோம் நாம. அது எப்படி சொல்லுவோம், இந்த தேசத்துல கடம் இருக்கு அந்த தேசத்துல கடம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த காலத்துல கடம் இருந்தது அந்த காலத்துல கடம் இல்லை அப்படின்னு சொல்றோம். இதனால இந்த காலதேச வர்த்தமானங்களுக்கு வச்சுண்டு இருக்கு இல்லை அப்படின்னு நாம சொல்றோம். அவ அதை ஒத்துக்கல. ஏ அப்படின்னாக்க ஒரு திரவியம் அப்படின்னாக்க அது சத்வம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுல ஒரு திரவியம் தான் இருக்கு, அது ஏகம், அது நித்தியமா இருக்கு, அது அபின்னமா இருக்கு அப்படின்னு அவ சொல்ற. ஆனால் பரியாயம் அவஸ்தை அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த மாதிரி கிடையாது. அது எல்லாம் என்ன ஆகும், நித்தியம்ன்றது அனித்தியமா போயிடும், ஏகம் அப்படிங்கிறது பகுவா போயிடும். இப்ப கிட்டத்தட்ட நம்ம சொல்றதுதான், ஆனா ஒரே சமயத்துல அவ சொல்லிடுறாத. மண் இருக்கு, மண்ணு ஒரு கடமா மாறித்து அத மாதிரி ஒரு மூடியா மாறுறது, ஒரு சட்டியா மாறுறது, அகல் விளக்கா மாறுறது அப்படின்னு சொல்றோம். இப்ப இவைகள்லாம் பேதம், எப்படி பேதம், சாவயவமான ஒரு திரவியத்திலிருந்து சாவயவமான பல வஸ்துக்கள் உண்டாகின்றன அப்படின்னு நம்ம அர்த்தம் சொல்லிடுவோம். அதனால நமக்கு விரோதம் இல்லை. ஆனால் அவ அத மாதிரி சொல்லல, ஒரே சமயத்துல பரிணாமம் வர்றது. ஒரு திரவியத்துக்கே திரவியம்னு நீங்க பாத்தீங்கன்னா அது நித்தியம், திரவியம்னு பார்த்தா அது நித்தியம். அதே ஒரு பிருதிவி அப்படின்னு பாத்தீங்களா அது அனித்தியம், திரவியம்னு பார்த்தா அது பரமாணுவா இருக்கு ஒரு திரவியம். அதே அது பிருதிவி அந்த மாதிரி இந்த பரிணாமங்களை வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அவைகள்லாம் பின்னமா போயிடுத்து, அனித்தியமா போயிடுத்து, அநேகமா போயிடுத்து, பழையவா போயிடுத்து. இப்படி ஒரே சமயத்திலேயே நம்ம பார்க்கிற திருஷ்டி, கல்லை பார்த்தா நாய் காணும், நாயை பார்த்தா கல்லை காணும்னாக்க நீ கல்லா அதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நாய் தெரியாது, விக்கிரகம் தெரியாது. நாயா பார்த்தோம்னாக்க கல் இருக்குன்னு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி வா, ஒரே சமயத்துல ரெண்டுத்தையும் பாருங்கோ. ரெண்டுத்தையும் பார்த்தோம்னாக்க ஏகத்துவமும் இருக்கு அநேகத்துவம் இருக்கு, பின்னத்துவம் இருக்கு அபின்னத்துவம் இருக்கு, நித்தியத்துவம் இருக்கு அனித்தியத்துவம் இருக்கு, சத்தம் இருக்கு அசத்தம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால அநேகாந்தவாதம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் இதுக்கோசரமே சப்தபங்கி அப்படின்னு ஒன்னு ஒத்துன்னு இருக்காவ, சப்தபங்கிவாதம் சப்தபங்கிவாதம் அப்படின்னு சொல்ற. அதாவது அஸ்தி நாஸ்தி, அஸ்தி நாஸ்தி சொல்ல முடியாது, நிர்வசனம் சொல்ல முடியாது. அத மாதிரி சொல்ல முடியாம இருக்கிறது, அத மாதிரி சொல்ல முடியாது அத மாதிரி இருக்காதது. இந்த மாதிரி யாருக்குமே புரியாத ஒரு தத்துவத்தை அவர் சொல்றார். இது ஹடவாத மாதிரி தான் போகும். இந்த மாதிரி அவருடைய தத்துவங்கள் சப்தபங்கிவாதம் அப்படின்னு இருக்கு.
இந்த சப்த பங்கின்றது ஏழு நிலையை வச்சுட்டு ஒரே வஸ்துக்கு ஏழு இருக்கு. கடம் இருக்கு, கடம் இல்லை. நீங்க அந்த அந்த கடத்துல மிருத்தா பாருங்க, கடத்தை கடத்தை மண்ணா பாத்தீங்கன்னாக்க கடம் நாஸ்தி, கடவ நாஸ்தி. நீங்க கடமா பாத்தீங்கன்னாக்க அப்ப கடவ அஸ்தி அப்படின்னு. அதனால என்ன எடுத்துனாக்க சியாத் வக்தவியம் சொல்ல முடியும், கடம் இருக்கு கடம்னு சொல்ல முடியும். சியாத் அவக்தவியம் கடம்னு சொல்ல முடியாது, ஏன்னா மண்ணா பாக்குச்சு. ஒரே வஸ்துல எத்தனை தர்மங்கள் இது மாதிரி இருக்கு, இது லோக சித்தம் இது அப்படின்னு அவர் சொல்றார். லோக சித்தம் இது அப்படின்னு சொல்றார். இதுக்கு நம்ம பதிலாம் சொல்ல போறோம். இதுக்கு பேர் தான் அனைகாந்தவாதம் பேர். அதாவது ஒரே வஸ்துவில திரவியமா பார்த்தாக்க ஏகத்துவம், நித்தியத்துவம், சத்துவம், அபின்னத்துவம் இதெல்லாம் வருது. அதே அதனுடைய பரிணாமமா பார்த்தாக்க பிருதிவி, பிருதிவியா பாக்குறேன், இந்திரியமா பாக்குறேன், அப்படி பாக்குறேன், இப்படி பாக்குறேன்னு சொன்னோம்னாக்க அப்போ ஏகத்துவம் போயிடுச்சு, அநேகத்துவம் வந்துடும், நித்தியத்துவம் போயிடுச்சு, அனித்யத்துவம் வந்துடும், பின்ன அபின்னத்துவம் போயிடுச்சு, பின்னத்துவம் வந்துடும், சத்துவம் போயிடுச்சு, அசத்தம் வந்துடுச்சு. இப்படிலாம் சொல்றதுனால இது அநேக அநேகாந்தவாதம், எல்லாம் அநேகாந்திகம், எல்லாமே எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு சுரூபம் இது இந்த மதத்துக்கு. அவன் என்ன பண்றான்னாக்க ஜீவன் அஜீவன் ரெண்டுத்த ஒத்துருக்கார். அப்படிப்பட்ட ஜெகத் ஜீவாத்மகம் அஜீவாத்மகம். என்ன அர்த்தம்னாக்க ஜீவன் அப்படின்ற சப்தத்தினால சொல்றது போக்து வர்க்கங்கள் அனுபவிக்கிறவன் அர்த்தம். அஜீவம் அப்படின்னு சொன்னாக்க போக்ய வஸ்துக்கள் அப்படின்னு அர்த்தம். இது ஆறு திரவியங்களை உடையது. இந்த இதுல ஜீவன், தர்மம், அதர்மம், புத்கலம், காலம், ஆகாசம் அப்படின்னு ஆறு திரவியங்கள் இருக்கு இங்க. இதுல ஜீவன் நம்மளா சொல்ற மாதிரிதான் பத்த ஜீவன், யோக சித்தாள், முக்தாள் அப்படின்னு பத்த ஜீவன். அப்புறம் யோகத்தை அனுபவம் அதாவது உபாயத்தை அனுஷ்டிக்கிறவன்ற மாதிரி அது மாதிரி வச்சுக்கோங்க. அது அது முக்தாள் அப்படின்னுட்டு மூணு விதமா அதை ஒத்துருக்கா. தர்மம் அப்படின்னா என்ன சொன்னாக்க இங்கேருந்து மேலிருந்து போறாரோ இல்லையோ அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய திரவியம் அது ஜெகத்தெல்லாம் வியாபிச்சிருக்கிறது, அதுக்கு தர்மம் அப்படின்னு அதுக்கு பேரு. அதே அதர்மம் அப்படின்னாக்கோ நம்ம இங்க தங்கியிருக்கோம் இல்லையா, சம்சார திசையில பத்த திசையில நாம தங்கியிருக்கோம். இதுக்கு பேரு ரூபம், ரசம், கந்தம், பொருஷம் இது நாலு சேர்ந்திருக்கு. ஒரு வர்ணம் பாக்குறோம் ஒரு வஸ்துல, அதெல்லாம் ஒரு ரூபம் இருக்கும் வர்ணம்ன்றது. அந்த மாதிரி வாசனை இருக்கும், ரசனம் ருச்சி இருக்கும், அது மாதிரி ஸ்பரிஷம் இருக்கும். இது நாலும் சேர்ந்திருக்கிறது. இது வந்து பரமாணுவா இருக்கிறதுன்றது ஒரு காலகட்டம், அந்த மாதிரி அவைகள் சேர்ந்து இருக்கிறதுன்றது இன்னொன்னு. அந்த பரமாணு ரூபமா இருக்கிறதுன்றது சூக்ஷ்மமா இருக்குது. அதே அது சங்காத ரூபம்னு சொன்னா என்ன அர்த்தம், நெருப்பு அல்லது ஜலனம், அக்னி, தீர்த்தம், ஜலம், பிருத்திவி, காத்து, இந்த உடம்பு, இந்த பிரபஞ்சம் இதெல்லாம் இவோ இத மாதிரியாக இருக்கக்கூடியதுன்றது ரெண்டாவது விதம். பரமாணு ரூபமா இருந்ததுன்னு சொன்ன ஒண்ணு அது சூக்ஷ்மமா இருக்கும், ஆனால் அவைகள்லாம் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பேரு இத மாதிரி வந்துடும். அந்த லோகத்துல சொல்ற மொழியோ இது வாயு, இது அக்னி, இது ஜலம், இது பூமின்னு பேர் வரும். பரமாணு விஷய பேர் வர்றதில்லை, அந்த மாதிரி இருக்கிறது. காலம் அப்படின்னாக்க அது அணுவா இருக்கு, தனியா திரவியமா ஒத்துக்கிறாவா. அதாவது இருந்தது, இருக்கிறது,
இருக்க போகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, முக்காலங்கள், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இந்த மூணு காலங்கள் வச்சிருக்கிறது. இது அனுரூபமா இருக்கும், இதுவும் ஒரு திரவியம் அப்படின்னு சொல்றார். ஆனால் ஆகாஷம்ன்றதும் திரவியம் தான், அது வியாபிச்சிருக்கிறது, அனந்த பிரதேசத்துல இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். இதுல வந்து அஸ்திகாயம் அஸ்திகாயம் அப்படின்னு சொல்றார். அஸ்திகாயம்னாக்க நிறைய இடத்துல வியாபிச்சிருக்கிறது இல்லையோ, நிறைய இடத்துல இருந்ததுனாக்கா அஸ்திகாயம் அப்படின்னு சொல்லுவார். அத அஞ்சு விதமா அவர் சொல்றார். ஜீவ அஸ்திகாயம், தர்ம அஸ்திகாயம், அதர்ம அஸ்திகாயம், புத்கல அஸ்திகாயம், ஆகாஷ அஸ்திகாயம் அப்படின்னு அஞ்சா ஒத்துருக்காங்க. ஏன்னா காலம் வந்து அணு, அதனால அதை ஒத்துக்கல. ஆறு திரவியங்கள் சொன்னாலும் இல்லையோ, அந்த ஆறு திரவியங்கள்ல அஞ்சு திரவியங்கள் வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அதுதான் ஜீவ அஸ்திகாயம், ஜீவன் வியாபிச்சிருக்கான், தர்மம் வியாபிச்சிருக்கிறது, அதாவது மேலிருந்து போறதுக்கு அது. அதர்மம் அப்படின்றது இங்க இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய வெகுவா அதர்மம், அதர்மம் வியாபிச்சிருக்கு. புத்கலம் அப்படின்னாக்க இந்த வர்ணம், கந்தம், ரசம், ஸ்பரிசம் எல்லாம் சொன்னமே, அது ரூப ரச கந்த ஸ்பரிசம், அதனுடைய சங்காத ரூபமான பிருத்வி, இதெல்லாம் சொன்னோம். அது அதெல்லாம் அது மாதிரி புத்கலம் அப்படிதான் சொன்னது. ஆகாஷம்ன்றது வியாபிச்சு இருக்கிறது, இது அஸ்திகாயம் அப்படின்னு அவர் சொல்றார். அதே மாதிரி மோக்ஷ உபாயம் என்ன அப்படின்னாக்க, ஞானம், சமயஞான தரிசனம், சமயஞான, சமயஞானம், நல்ல ஞானம், விவேக ஞானம், அதான நமக்கு தத்துவ தரிசனம். அதன் பிறகு நல்ல சாரித்திரம், சாரித்திரம்னாக்க ஒழுக்கமான வாழ்க்கை, இதெல்லாம் இருந்ததுன்னாக்க உபாசனம் வரும், உபாசனம் மாதிரி மோக்ஷோபாயம் அப்படின்னு சொல்ற. இதுக்கு வந்து தனியா ஒண்ணு மோக்ஷோபாயம்ன்றது ஒண்ணு, ஞானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அஞ்ஞானம் போயிடும், தானா போயிடுவான் மோக்ஷத்துக்குன்னு அவன் சொல்ற. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, இந்த சொரக்கான்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இது தேசிகன் உதாரித்திருக்க. இத வந்து உத்தமர் சுவாமி அதிகாரம் சாராவளி ஆக்கியாசம் சாதிச்சிருக்கார். இந்த சுரக்காடு வந்து நிறைய மண்ணெல்லாம் இருக்கும், மண்ணெல்லாம் இருக்கிற சமயத்துல ஒட்டின் இருந்தது வச்சுக்கோங்களேன், ஜலத்துல போட்டாக்க அது கீழே அடியில போயிடுமா, அடியில போயிடும். அதுக்கப்புறம் அந்த சுரக்கானாக்க தானா மேல இருந்து வந்துருவாங்க சுரக்கா. அத மாதிரி இந்த ஜீவன்றவன் முதல்ல சம்சாரியாக அதர்மத்தினால இங்க இருந்துட்டு இருக்கான் பத்த ஜீவனாக. அவனுக்கு சமயஞான தரிசனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஞானம் அதெல்லாம் சாரித்திரம்லாம் நல்லா அமைஞ்சிருச்சுனாக்க அவனுக்கு அஜ்ஞானம், அவித்தியை, பந்தம்லாம் தானா போயிட்டு அப்படியே அவன் மேல இருந்து போயிடுவான். இதுக்கு நம்ம சுத்தோபாயம்லாம் சொல்லி சொல்றவன் அதெல்லாம் தேவையில்லை, இதுவே போரும் அப்படின்னு அவனுடைய பட்சமா இருக்கு. இதுதான். அதுக்கப்புறம் அஜீவன் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஜீவனுக்கு போக்கியமா என்னென்ன இருக்குதோ அவைகள்லாம், போக்கியம், போக உபகரணம் அப்படின்னு, அதனால இந்திரியம் இதெல்லாம் சொல்ற முடியும், அதெல்லாம் சொல்றாவா. அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவ சொல்லிட்டே போற, இதெல்லாம் வந்து திட்டமா இருந்தா போறும். மொத்தத்துல இது இவருடைய சித்தாந்தம். ஆறு திரவியங்கள் இருக்கு, அதுல காலம் அப்படிங்கிறது அணுவா இருக்கு, மீதி எல்லாம் விபுவாக இருக்கு, வியாபிச்சிருக்கு. வியாபிச்சு இருக்கிறதுனால இதனுடைய சுரூபம் சுபாவம்லாம் ஒரு மாதிரி இருக்கு போயிருக்கு. இது அத்தனையுமே பரிணாமத்தை அடைஞ்சதுனாக்க அப்போ அது வந்து அனித்யம், அது மாதிரிலாம் வந்துடும். அதே நீங்க பரமாணுவா திரவியமா பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து நித்தியம் இத்தியாதிகள் இருக்கும், ஒரே சமயத்துல இவைகள்லாம் இருக்கிறதுனால இது அனைகாந்தவாதம் அப்படின்னு அவர் சொல்ற. இது ஜெயின பட்சத்தினுடைய சங்கிரகம். அதற்கு பதில் வந்து என்ன சொல்ற, நைகஸ்மின் அசம்பவாத் அப்படின்னு சொல்ற. நீ பேசுறதும் பாஸ்கர வேதாந்தி, வேதாபேதவாதின்னு பேர்,
நீ அவன் பேசுறதும் ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, இது பேரமே தெரியல. அவனும் சொல்றான், அவன் சொன்னான் ஜாத்தியாத்மனா நித்தியம் வியக்தியாத்மனா அனித்யம் அப்படின்னு அவன் சொன்னான் பாஸ்கரன். நீ அப்படி சொல்லல, திரவியாத்மனா நித்தியம் பரியாயாத்மனா அனித்யம் அப்படின்னு நீ சொன்ன. ஆனா பரியாயம்னா அவஸ்தைன்னு சொல்லிட்டு அத வந்து திரவியமாவே நீ சொல்லிட்ட, அதுதான் உங்ககிட்ட பெருது தோஷம். எங்களை மாதிரி நீ வெறும் நிலை அப்படின்னு சொன்னியானாக்க ஓ ரெண்டு பேருக்கும் சமமா போகும், அங்கீகரிக்க முடியும். ஆனா ஒரே சமயத்துல ஒரே திரவியமானது நிலையாகவும் அவஸ்தையாகவும் இருக்கு, அந்த மாதிரி திரவியமாகவும் இருக்கு, ரெண்டும் திரவியம் தான். ஆனா அவஸ்தா ரூபமா வந்து வந்த திரவியத்துக்கு அனித்யத்துவம், திரவிய ரூபமா இருந்தாக்க அது நித்தியத்துவம் அப்படின்னு நீ சொல்ற. இது ஒரே சமயத்துல எப்படி வரும், விருத்தமான விஷயங்கள் வருமா? அஸ்தி நாஸ்தின்னு என்ன அர்த்தம்? அதாவது நிழலும் வெயிலும் ஒரே இடத்துல இருக்குமா? நிழல் இருந்ததுன்னா வெயில் இருக்காது, வெயில் இருந்ததுன்னா நிழல் இருக்காது, இருட்டு இருந்தா வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருந்தா இருட்டு இருக்காது. இது லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக பரஸ்பரம் விருத்தமான விஷயங்கள்ல நீ எப்படி சொன்னாலும் உனக்கு இதுவே வராது. ஏன்னா ஏகஸ்பின் அசம்பவா, ஒரே வஸ்துவுல விருத்தமான தர்மங்கள், நாஸ் அஸ்தித்வம் நாஸ்தித்வம் அமரி பின்னத்துவம் அபின்னத்துவம் சத்வம் அசத்வம் ஏகத்துவம் பகுத்வம் இவைகள்லாம் ஒரே வஸ்துவில் எப்படி வரும் நீ சொல்ல முடியும்? அது வரவே வராது, லோகத்துல அது மாதிரி இல்லை, எங்கேயுமே நாம பார்க்கறது இல்லை. பார்க்காத விஷயத்தை நீ எப்படி சொல்லுவேன்? ஏன்னா நீ என்ன சொல்லிட்ட, திரவியம்னு சொன்னாக்க அந்த திரவியத்துக்கு நிலைகள் இருக்கு, அந்த நிலைகளும் திரவியங்களே, எல்லாம் ஒரே சமயத்துல இதெல்லாம் இருக்குன்னு சொல்ற. அதுலயும் நிலைகள் அப்படிங்கறத தனி பதார்த்தம்னு அவன் சொல்றான். நீ தனி பதார்த்தம்னா தனி வஸ்து, அது அதுவே அது ஒரு வஸ்து அப்படின்னு அர்த்தம். ஒரே மண்ணு ஒரே கடம், ஆனால் கடம் வேற மண்ணு வேறன்னு சொல்ற. அந்த கட மண்ணுடைய நிலைதான், ஆனால் அது தனி பதார்த்தம் நீ சொன்ன. தனி பதார்த்தம் மண்ணும் கடமும் ஒரே சமயத்துல இருக்குன்னு நீ சொல்லணும். அது எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஒரே சமயத்துல அந்த ப்ரதக் பதார்த்தமா நீ சொல்லிட்டேன்னாக்கா வரவே வராது. ஏகத்துவம் வராது, பகுத்துவம் வராது, அஸ்தித்வம் வராது, நாஸ்தித்வம் வராது. மண்ணை பார்த்த கடத்தை பார்த்த ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு, ஆனால் நீ மண்ணை பார்க்கச்சே கடம் இல்லை, கடத்தை பார்க்கச்சே மண் இல்லை, நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும் சொல்லுமே, அந்த மாதிரி நீ விஷயம் சொன்னையோ இல்லையோ, அது கூட தப்பு. ஏன் அப்படின்னாக்க நான் பார்க்கலன்றதுனால அது இல்லைன்னு அர்த்தமா? நான் பார்க்கலன்றதுனால இல்லைன்னு அர்த்தமான்னு அதுக்கு அதுல இருக்கு, என் கண்ணுக்கு தெரியலன்னாக்கா நான் கடமா பார்க்கறேன், அப்ப நான் மண்ணை பார்க்கல, அப்ப மண்ணு இல்லைன்னு அர்த்தமா? இல்ல மண்ணா நான் பார்க்கறது, கடத்தை நான் பார்க்கல, அப்ப கடம் இல்லைன்னு அர்த்தமா? ரெண்டும் இருந்ததுதான் இருக்கு, இல்லைன்னு நீ எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாம் இருந்துதான் இருக்கு. ஆனால் நாங்க அது தர்மமா தான் சொல்றோம், சுபாவமா சொல்றோம். நீயோ சுரூபமாவே சொல்ற, ஒரு திரவியமாவே ஒத்துண்ட, திரவியமாவே நீ ஒத்துண்டதுனால உனக்கு அது விருத்தம், எங்களுக்கு அது விருத்தம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு நிலைகள்லாம் ஒரு தர்ம சுபாவம் தான், அவஸ்தைகள் மாறிண்டே இருக்கும், ஆனால் திரவியம் மாத்திரம் அப்படியே இருக்கும் தான் எங்க சித்தாந்தம். உன்னுடைய சித்தாந்தம் அப்படி இருக்கு, அதனால விருத்த தர்மமா விருத்த தர்மங்களுடைய சமாவேசமானது ஒரே சமயத்தில் இருக்கிறதுன்றது என்னைக்குமே சம்பவிக்காது. ஏன்னா அவர் இன்னொரு யுக்தி காமிக்கிறார், ஒரு வஸ்து இருக்குது, அந்த வஸ்துவில மிருத்துன்னு ஒரு வஸ்து, அதுல கடத்துங்கிற ஒரு அவஸ்தை இருக்கு, நிலை இருக்கு. அந்த நிலை இருக்கிற அந்த மிருத்தும் கடத்தும் சேர்ந்தான் இருக்கு, கடத்தமும் மிருத்துவமும் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கு,
இருக்கிற சமயத்துல ஒண்ணு இருக்கு இன்னொன்னு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ரெண்டும் இருக்குதே, மிருத்தமும் இருக்கு கடத்தமும் இருக்கு. அப்படி இருக்கு ஏகம் அஸ்தி ஏகம் நாஸ்தி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இருக்கே ரெண்டும். அதனால நம்ம பார்க்காதனால நாம அறிந்து கொள்ளாததுனால இதை எப்படி சரியா ஒத்துக்க முடியும்? அதனால இது வரவே வராது. இன்னொன்னு அதை உதாரணம் அதை என்ன கேட்கிற பாஷ்யக்கார, அனித்யம்னா என்ன நித்தியம்னா என்ன? அனித்யம்னாக்க உற்பத்தி மத்தே சதி நாசவத்வம் அப்படின்னு சொல்ற. உற்பத்தி இருக்கணும், உற்பத்தி இருந்ததுன்னா அதுக்கு நாசம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது நாஸ்தி அல்லது அனித்யம் அப்படின்னு சொல்லணும். இவனி உற்பத்தி உண்டு நாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேனாக்க அப்ப அது அனித்யம் தானே? அதுவே நித்தியத்துவம் எப்படி வரும்? அது வரவே வராதே. உற்பத்தி சூன்யத்தை எழுதி நாச சூன்யத்துவம் நித்தியத்துவம், உற்பத்தி மத்திய எழுதி நாசமத்துவம் அனித்யத்துவம், இது ரெண்டும் ஒரே இடத்துல எப்படி வரும்? வரும்னு எப்படி சொல்ல முடியும்? வரவே வராது. பின்னம்னா என்ன அர்த்தம்? விருத்தமான தர்மத்தை ஆசிரிச்சதுன்னு வச்சுக்கோங்க. விருத்தமான தர்மத்தை உடையதா இருந்ததுனாக்கா அது பின்னம். அவிருத்தமான தர்மம் அப்படின்னாக்கா அபிஷ்கே இவைகள் அத்தனையும் தங்கம் தான். பன்னெண்டு ஆபரணம் இருக்கு, தோடு இருக்கு, அதற்கு இதற்கு எல்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன சொன்னா, இது அத்தனையும் தங்கம் தான் அப்படின்னு சொன்னோம். வாஸ்தவமான விஷயம் தங்கம் தான். ஆனால் நம்ம பேசுறமே விவகாரம் எப்படி இருக்குது? இது தோடு, இது வளையல், இது சங்கிலி, இப்படி நம்ம பேசுறமே இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம என்ன சொல்லிடுவோம்? நிலைகள் மாறுகின்றன, நிலைகள் மாறவே அதுக்கு அதெல்லாம் பேரு. சொல்ல முடியும் விருத்தமான தர்மங்கள் இருக்கிறதுனால பின்னம், அவிருத்தமான தர்மங்கள் இருந்ததுன்னாக்கா அது அபின்னம். ஆனா ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குன்னு நீ சொல்ற, அதை எப்படி சமன்மயப்படுத்துவே நீ அதை சொல்லு. அதுக்கு பாஷ்யக்காரர் கேக்குற, குதிரை மகிஷமாகாது எருமையாகாது, எருமை குதிரையாகாது, ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்குன்னுட்டு எந்த மூர்க்கனாவது சொல்லுவானா? அதனால அது வரவே வராது. சரி, ஒரே பிரம்மம் இந்த பிரபஞ்சமா இருக்கு, நீ எப்படி சொல்றியே? ஒரே திரவியம்தான் பிரம்மன்றது, அது இந்த பிரபஞ்சமா மாறுதுன்னு நீ சொல்றியே, அது ஒண்ணு எப்படி வரும்? அது வரும். நாங்க என்ன சொன்னோம், ஒவ்வொரு வஸ்துவும் தன் தன் சுரூபத்தோட தன் தன் சுவாவத்தோட தனியா இருக்கு. தனியானா என்ன அர்த்தம்? அது விலட்சணமா தெரியுது. ஆனால் பரமாத்மாவுக்கு சரீராத்ம பாவத்துவம் இருக்கும்போது இந்த வஸ்துக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துடும், பிரிக்க முடியாத தன்மை. அப்படியே சூக்மம் ஸ்தூலம்னு மாறுறது. அதனால எங்களுக்கு வந்து எல்லாமே சமன்வயிச்சிடும். உங்க சித்தாந்தத்துலதான் சமன்வயமே வராது. அதனால நீங்க எப்படி சொன்னாலும் சரி, உங்களால இந்த மாதிரி பண்ணவே ஒத்துக்கவே முடியாது, எதுவுமே ஒத்துக்க முடியாது. அல்லது நீ சொல்ல என்ன, எங்களை மாதிரி நீ சொல்லணும், அதன் அந்தந்த வஸ்து தன் தன்னுடைய சுரூபத்தோட சுபாவத்தோட இருக்கு அப்படின்னு நீ சொன்னேயாக்கா, என் பட்சத்துக்கு நீ வந்துட்ட, என் பட்சத்துக்கு நீ வந்துட்டதுனால உன் பட்சம் அடிபட்டு போயிடுச்சு, அநேகாந்தவாதம் போயிடும். உன்னுடைய பிரதான பிரதிசந்திரம் என்னது அப்படின்னாக்கா, அநேகாந்தவாதம் தான் அவளுக்கு பிரதான பிரதிசந்திரம். அநேகாந்திகள்னே பேர் அவளுக்கு, அநேகாந்தவாதி அப்படின்னு அவளை சொல்றாள். அதான் நீ பல ஒரே வஸ்துவில பல தர்மங்கள் பல சுரூபங்கள் இருக்குன்னா நீ ஒத்துன்றிருக்க, அதுதான் உன்னுடைய பிரதான பிரதிதந்திர சித்தாந்தம். அதுக்கே விருத்தமாக நீ சொல்ற, அதுக்கே நீ விருத்தமாக சொல்றதுனால இந்த ஜைன மதமானது எந்த விதத்தினாலையும் சரியாகாது அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்துல சாதிக்கிற. இப்போ இந்த வேதாந்த தீப ஸ்ரீசூக்தியை இப்ப சேவிக்கலாம். அது சேவிச்சாதான் இன்னும் நல்லா அர்த்தம் ஆகும்.
ஸ்பஷ்டத்தை வரும். அதனால அது இப்ப பார்க்கலாம். நைகஸ்மின் அசம்பவாத் ஜைனமதம் யுக்திமத் உத நேதி சம்சயா. இந்த ஜைனமதம் அர்ஹர் அப்படின்னு அவ சொல்ற, ஆர்ஹதம் ஆர்ஹதா சமண முனிவர் இருக்காரு, யுக்திமதி பூர்வபக்ஷ, இது சரியானதுதான் அப்படின்னு பூர்வபக்ஷம். ஏன்னா அவ தத்துவத்தையே இங்க விவரிக்கிறார் பாருங்க, ஜீவ அஜீவ சப்த அபிலபனிய. ஜீவ சப்தத்தினால ஒரு விஷயம் சொல்லப்படுறது, அஜீவ சப்தத்தினால ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, ஜீவ சப்தத்தினால போக்திரு வர்க்கம் சொல்லப்பட்டது, அஜீவ சப்தத்தினால போக்ய வர்க்கங்கள் சொல்லப்பட்டது. இந்திரியம் அதாவது போக்கியங்கள், அதுக்கு சாதனங்கள் உபகரணங்கள் அவைகள்லாம் சொல்லப்பட்டது. இது ரெண்டும் சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சம். அதனால போக்திரு போக்யாத்மகசிய ஜகத, போக்திரு போக்திரு ரூபமாகவும் போக்ய ரூபமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம் அர்த்தம். ஜெகத சத்வ அசத்வ நித்தியத்த அனித்தியத்த பின்னத்தை அனைகாந்தியம். இந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கு அனைகாந்தவாதம் இருக்கு. எப்படி இருக்குன்னாக்க, சத்தியத்துவம் இருக்கு, சத்துவம் இருக்கு, அசத்துவம் இருக்கு, நித்தியத்துவம் இருக்கு, அனித்தியத்துவம் இருக்கு, பின்னத்துவம் இருக்கு, அபின்னத்துவம் இருக்கு, இவைகள்னால அனைகாந்தமா இருக்குது. அது ஷத்ரவ்ய பரியாத்மனா பரியாயாத்மனா அவஸ்திதத்வா. ஆறு திரவியங்கள், ஜீவன் தர்மம் அதர்மம் உத்கணம் காலம் ஆகாசம் அப்படின்னு அவன் சொன்னோம். இப்படி ஆறு திரவியங்கள் அவன் சொல்றாளோ அந்த ரூபமா இருக்குது. பரியாயாத்மனா அவஸ்திதத்வா, திரவியாத்மனா இருக்கு, பரியாயாத்மா பரியாயம்னா அவஸ்தா நிலைகள் அது மாதிரி இருக்கு. அதனால கிருஷ்ணஸ்து ஜெகத, இந்த பிரபஞ்சம் பூர்த்தியான பிரபஞ்சத்துக்கும் திரவியாத்மனா சத்வ ஏகத்வ நித்யத்வானி உபபன்னானி. திரவியம்னு சொன்னாக்க அது சத்துவமா இருக்கும், ஏகமா இருக்கும், நித்தியமா இருக்கும். அதே பரியாயாத்மனாச்சு விபரீதானி, அப்படியே விபரீதமா போயிடும். சத்துவம் அசத்துவமா மாறிடும், நித்தியம் அனித்தியமா மாறிடும், அது மாதிரி ஏகம் அநேகமா மாறிடும். எப்படி பரியாயம் என்ன அர்த்தம்னா, பரியாயத்து கடத்த படத்துவாதி அவஸ்தா விசேஷா. அதாவது வஸ்து ஒண்ணுதான், அதிலிருந்து கடம்னு ஒரு பரியாயம் படம்னு ஒரு பரியாயம் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால ஒரே வஸ்துவுக்கு கடத்தம் இருக்கு படத்தம் இருக்குன்னு இப்ப சொல்றான். அதனால இதை எப்படி சித்திக்கும் நம்ம பதில் சொல்ல போவோம். அதனால கடத்துவ படத்துவாதி அவஸ்தா விசேஷா என்ன, திரவியஸ்வரூபஸ்ய ஏகத்வா, திரவியஸ்வரூபம் இருக்கே அது ஒன்னா இருக்கு, ஸ்திரத்வா அது ஸ்திரமா இருக்குது. பௌத்தன் மாதிரி க்ஷணிகம்லாம் சொல்லலவா, ஸ்திரத்வா. சத்புத்தி போத்தியத்வா, நம்ம ஞானத்தினால தெரிகிறது இதம் திரவியம் இதம் ஏகம், இதம் திரவியம் நித்தியம், இதம் திரவியம் சத்து, இந்த மாதிரி நமக்கு ஞானம் வருது. இந்த திரவியமானது ஒன்னா இருக்கு, இந்த திரவியமானது நிச்சயமா இருக்கு, இந்த திரவியமானது சத்தா இருக்கு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தேன ரூபேன ஏகத்துவாதி யுத்தம், அந்த ரூபத்துல பாத்தீங்கன்னாக்க ஏகத்துவம் நித்தியத்துவம் சத்தம் இதெல்லாம் சரியா இருக்கும், புரிஞ்சிடும். அதே பரியாய சப்த அவிதேய அவஸ்தா, பரியாய சப்தத்துக்கு அர்த்தம் அவஸ்தான்றது, அவிதேய அவஸ்தா அந்த பரியாய சப்தத்தினால சொல்லப்பட்டது நிலை அவஸ்தை அப்படின்றது. அது விசேஷானாம், விசேஷங்கள் நிறைய இருக்கே, ஒரே வஸ்துதான் ஆனா அதனுடைய பரிணாமம் எப்படி வந்துடுறது, பிருதிவி ஜலம்
தேஜஸ் ஆகாசம் அப்படின்லாம் வந்துடுதுன்னு அவ சொல்ற. அதனால விசேஷானாம் அநேகத்வா, அவைகள்லாம் நிறைய இருக்கோ இல்லையோ, ஒன்னா ரெண்டா, பிரபஞ்சத்துல எவ்வளவோ அச்சேதனங்கள்லாம் இருக்கு. அதனால அநேகத்வாத் அஸ்திரத்வாத், ஸ்திரத்வம் இல்லை அஸ்திரத்வம் தான் இருக்காங்க. ஏன்னாக்கா இந்த பரியாயங்கள்லாம் இருக்கு பாருங்க, நிலைகள்லாம் அது நம்மளும் ஒத்துருக்கோம், மாறிண்டே தானே இருக்கு, மாறிண்டே இருக்கிறதுனால அது அஸ்திரம் அப்படின்னு அவர் சொல்றார். அஸ்திரத்வாது அப்புறம் வந்து சத்புத்தி போத்யத்வா, அதுவும் நமக்கு தெரியறது, நமக்கும் நம்ம ஞானத்தினால தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து எப்படி பலவா தெரியறது. அதே மாதிரி மாறிண்டே இருக்கிறதுனால அசுத்தமா இருக்கு, அதனாலேயே அனிச்சத்தம் இருக்கு அப்படின்னு தெரியுது. தேன ரூபேன, அந்த ரூபத்தை வச்சுட்டு பாருங்கோ, நிலை அப்படிங்கிற ரூபத்தை வச்சுட்டு பார்த்தாக்கா அசத்துவம் அனித்யத்துவம் நானாத்வான் இருக்கான். அதனால அசத்துவம் அனித்யத்துவம் நானாத்வங்கள் இவைகள்லாம் பொருந்தி இருக்கு. அது கூட நான் அவர் என்ன சொல்றாரு, நாங்க பிரதீதி எங்களுடைய ஞானத்துக்கு இப்படிதான் புலப்படுறது, எங்களுடைய ஞானத்துக்கு இப்படிதான் புலப்படுறது. அதனால பிரதீதி வியவஸ்தாபியத்வா, பிரதீதி எப்படி நம்ம அனுபவிக்கிறோமோ அப்படி இது வியவஸ்திதமா இருக்குது. அதனால இந்த மாதிரி வியவஸ்தை பண்ணப்படுறது நம்ம அனுபவிக்கிறதுனால அப்படின்னு அவர் சொல்றாரு. வியவஸ்தாபியத்வா சர்வசிய வஸ்துனா உபயாகார பிரதீதே, எந்த வஸ்துவா இருந்தாலும் சரி, நிச்சயத்துவம் அனிச்சத்துவம் பின்னத்துவம் அபின்னத்துவம் சத்துவம் அசத்துவம்னு இந்த ஏகத்துவம் பகுத்துவம் எல்லாம் வந்துடும், அது ஒரே மாதிரி வருது. அது ஒரே வஸ்துவுக்கு இந்த ரெண்டு ஆகாரம் இருக்கு, நித்தியம் சொன்னா அனித்தியமும் ஒரே வஸ்துவில் இருக்கு இப்படின்னு அவ சொல்ற. அதனால இந்த எல்லா அதாவது ஜெயின தத்துவமும் சரியா அமைஞ்செடுத்து அப்படின்னுட்டு ஜெயின மதத்தினுடைய சங்கராத்தை பண்றக்க இங்க. ஏகத்வ அஸ்தித்வ நாஸ்தித்வாதிபிகி அனைகாந்திகத்துவம் அயுக்தம், ஒரே வஸ்துவில ஏகத்துவம் அநேகத்துவம் நித்தியத்துவம் அனித்தத்துவம்லாம் சொல்றீங்களே அது சர்வாத்தனா பொருத்தமற்றது, அந்த வாதமே சரியன்னு. ஏன்ன ஏகஸ்மின் வஸ்துனி அஸ்தித்வ நாஸ்தித்வாதேகே விருத்தசிய, விருத்தம் தானே, ஒன்னு பல நித்தியம் அனித்யம் இதெல்லாம் பரஸ்பர விருத்தமானது, அதுவே ஒரே வஸ்துவில் இருக்குது அப்படின்றது சாயா தபவத்து, சாயா ஆதபம், சாயானாக்க நிழல், ஆதபம்னாக்க வெயில், இது ரெண்டும் ஒன்னா வருமா, யுகபத்து ஒரே சமயத்துல அசம்பவா, சம்பவிக்கவே சம்பவிக்காது, ஒரே சமயத்துல சம்பவிக்காது அப்படின்னு அவ சொல்ற அசம்பவாத். அப்புறம் நம்ம அவளுடைய பட்சத்தை கண்ணம் பண்ற சதாகி, ஏன்னா திரவிய சத் விசேஷணபூத பரியாயசிய, திரவியம் திரவியத்துக்கும் சத் சத் விசேஷணபூதமான பரியாயம், நீ பரியாயம் நீ சொல்றீங்க ஜெயநாள் சொல்ற, அதுக்கு விசேஷணம்னு நாங்க சொல்றோம், அது விசேஷமா இருக்கக்கூடிய பரியாயத்துக்கு, பரியாயத்துக்கு என்ன அர்த்தம், இத்தம் இதம் அப்படின்னு சொன்னாக்கா திரவியம், இத்தம் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது பரியாயம், இத்தம் சப்த அபிதேய அவஸ்தா விசேஷத்திய, இப்படி இருக்கு மண்ணா இருக்கு, அந்த மண்ணு இப்ப கடமா வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா மண்ணு வேற கடம் வேற அப்படின்னு ஆறுது. அதனால இத்தம் கடரூபேன்னு இருக்குது அப்படின்னு சொல்ற முடிஞ்சோ அதை வந்து பரியாயம் அவர் சொல்றார். அவஸ்தா விசேஷத்திய இதம் இத்தம் இது பிரதீதே, இப்படிதான் லோகத்துல பிரதீத், இதம் இத்தம் அப்படின்னு சொன்னோம், இதம் சொன்னாக்கா திரவியம், இத்தம் சொன்னாக்கா அதனுடைய நிலை, இது அப்ப ரெண்டுத்துக்கு வேறுபாடு இருக்கோ இல்லையோ, வேறுபாடு இருக்கிற இத ஒரே சமயத்துல இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும், ஒரே சமயத்துல இப்ப நான் வந்து அயம் கடக அயம் இதம் மறுத்து கடத்துவ ரூபேன பரிணமத்தை அப்படின்னு நான் சொன்னேன், ஏதோ இப்ப இந்த மண் இருக்குதே கொஞ்ச நாள் கழிச்சு கடமா மாறிடும் சொன்னேன், அப்ப எப்படி தெரியறது,
இந்த காலத்துல மண்ணா இருக்கு, அடுத்த காலத்துல இந்த கடமா ஆயிடுச்சுன்னா அந்த காலத்துல கட அவஸ்தையில கடம்னு அதுக்கு பேரு அப்படின்னு நாம சொல்றோம். அதனால என் சித்தாந்தத்துல சரியா போகும். உன் சித்தாந்தத்துல இதம் இத்தம்னுட்டு எப்படி வரும்? வராதே. ஏன்னா பிரகார பிரகாரிதையா பிரதக் பதார்த்தத்வா. உன் சித்தாந்தம் எப்படி தெரியுமில்லையோ, தனித்தனி பதார்த்தம் நீ சொல்லிவிட்ட, தனித்தனி பதார்த்தம் சொல்லிவிட்டாக்க இந்த பதார்த்தம் வேற அந்த பதார்த்தம் வேற, கிட்டத்தட்ட வைசேஷிகன் சொல்ற மாதிரி பல நூல்கள் சேர்ந்தது ஒரு வஸ்திரம். அப்போ நூல்கள்ன்றது அவயவம், வஸ்திரம்ன்றது அவயவி, அவயவி தனி பதார்த்தம்னு அவன் சொன்னான். அந்த மாதிரி இவாளுக்கு சொல்ற அது. அதனால ஏகஸ்தின்னு விருத்த பிரகார பூத்த, விருத்தமான பிரகாரங்கள் விசேஷங்கள் இருக்கக்கூடிய சத்வரூப தர்ம சத்வா சத்வரூப தர்ம சமாவேசம். சத்தமும் அசத்தமும் ஒரே இடத்துல எப்படி வரும்? அந்த சமாவேஷம் அப்படி சேர்றதுங்கிறது என்ன யுகபத்து சம்பவதி, ஒரே சமயத்துல சம்பவிக்க சம்பவிக்காது. இப்படி இவ்வளவு நாய் சொன்னதை இங்க சாதிக்கிற ஏன்னா உற்பத்தி விநாசாக்க பரிமாண விசேஷாஸ்பதத்துவங்க திரவியஸ்தி அனித்யத்துவம், உற்பத்தி விநாசம் மாறுதல் இதெல்லாம் சேர்றதுக்குதே இதுதான் ஒரு திரவியத்துக்கு அனித்யத்துவன்றது. தத் விபரீதம் நித்தியத்துவம் சத்தின் கதம் சமவேதி, அது எப்படி வரும் அது? ஏன்னா நித்தியத்துவன்றது விபரீதம், அதுக்கு உற்பத்தியும் கிடையாது நாசமும் கிடையாது. அப்படி இருக்கிற வஸ்துவுக்கு போய் எப்படி நித்தியத்துவம் சித்திக்கும்? நித்தியமா நித்தியமாவும் அனித்யமாவும் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அது வரவே வராதே. சத்தின் கதம் சமவேதி விரோதி தர்மாசிரயத்தம் பின்னத்தம், ஏற்கனவே சொன்னோம் விரோதி தர்மாசிரயத்தம், விரோத பரஸ்பர விருத்தமான தர்மங்கள் அது ஒன்னாவே சேராது. நாராயண சோப்பாவும் இருக்கான் கருப்பாவும் இருக்கான்னு சொன்னாக்க அது எப்படி சேரும்? அது ஒண்ணு கருப்புன்னு சொல்லு இல்ல சோப்புன்னு சொல்லு, நான் கருப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் அந்த சோப்பா இருக்கிறது இல்ல கருப்பா இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க அது ஒண்டிதான் எங்கிட்ட, சோப்பா இருக்கிறதுன்றது எனக்கு வராது. அதனால இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது. அதனால விரோதி தர்மாசிரயத்தம் தான் பின்னத்தம்ன்றது. தத் விபரீதம் அபின்னத்தம் கதம்வா தஸ்மின் சமவேதி, எப்படியானா அதுல இருக்கும், அதை அன்வயிக்காது சேராதே. யதா அஸ்வத்வம் அஸ்வத்வ மகிழத்வயோகோ யுகபதி ஏகஸ்மின் அசம்பவ, ஒரே வஸ்துவில இது குதிரை இது வந்து எருமை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? குதிரை வேற எருமை வேறதானே, ஒரே சமயத்துல ரெண்டும் வராது. அதே இந்த ஜென்மாவோட இது குதிரையா பிறந்தது, அடுத்த ஜென்மாவோட இது எருமையா பிறக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா சரி, ஒரே இதோ பார்த்துட்டே இருக்கேன் என் குதிரைய, அதை போய் நான் வந்து எருமைன்னு சொன்னா எப்படி இருக்கும் அது? அதனால ஒரே சமயத்துல இதெல்லாம் வராது. அதனால ஏகஸ்திய பிரதிவீ திரவியஸ்திய கடத்துவம் ஷராவத்துவம் பிரதேச பேதேன, நம்ம சித்தாந்த பாதிக்க ஒரு கடம் ஷராவம் கடத்து சொல்றோம் மூடிய சொல்லணும் ஒருத்தன், இது ரெண்டும் பிரதேச பேதேன, இந்த இடத்துல கடம் இருக்கு அந்த இடத்துல ஷராவம் இருக்கு, அதனால பின்னத்துவம் இருக்கு. பிரதிவி ஒரே பிரதிவி திரவியம், அதுல இது கடம் இது படம் அப்படின்னு சொல்றோம். அதுல கூட எத்தனை பிரதேச பேதத்தினாலதான் தேச பேதத்தினாலதான் சொல்ல முடியும். நது ஏகேன பிரதேசேன உபயாசிரயத்தம், ஒரே இடத்துல ரெண்டும் இருக்காதே, ஒரே இடத்துல இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? நது ஏகேன பிரதேசேன உபயாசிரயத்தம் எதா ஏகசிய, அது கேட்கிறார் எதா ஏகசிய தேவதத்துவ உற்பத்தி விநாச யோகித்வம் காலபேதேன, காலபேதத்தினாலதான் இந்த காலத்துல பிறந்தான் தேவதத்தன், அவனுடைய மரண காலத்துல அவன் மரணத்தை அடையிறான் அப்படின்னு சொன்னாக்க அது பிறக்கச்சேவே இறந்துட்டான்னு சொன்னா கூட பிறக்கிற டைம் வேற காலம் வேற, அந்த மாதிரி இறக்கிற காலம் வேற, இது ரெண்டும் ஒரே சமயம் எப்படி உன்னால சொல்ல முடியும்? அது வராதே. அதனால ஒரே சமயத்துல வராது, ஒரு க்ஷணமாவது பேதம் இருக்கும். நல்ல காலபேதேன நகி ஏதாவதா வஸ்துனா வியாபகத்தம், இப்படி
இதுவும் காலபேதேன்னு இருக்கிறது. அதுக்கு போய் ரெண்டு சுரு ரெண்டு சுரூப்பமும் ஒரே சமயத்துல இருக்க வஸ்துவில அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அத்வைதிகள் நம்மளை பார்த்து பிரச்சன ஜெயினாள் அப்படின்ற அவன் ஒரே சமயத்தை சொல்றான், நீ காலபேதேன்னு தேசபேதேன்னு சொல்ற, அவ்வளவுதான வித்தியாசம் அப்படின்ற வாஸ்தவம். அது வந்து பிரதீதி வியவஸ்தாப்பியம், நம்ம நேரம் அனுபவிக்கிறோம். முதல்ல மண்ணா இருக்கு, இதோ இப்ப கிடமா இருக்கு. முதல்ல குழந்தையா இருந்தது, இப்ப இளைஞனா இருக்கும். இளைஞனா இருந்தவன் வயசானவனா மாறிட்டான் அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் என்ன? ஒரே சமயத்துல இது இருக்கு, ஒரே வஸ்துவுக்கு ரெண்டும் இருக்கு அப்படின்றது எப்படி வரும்? அப்படி பரிணாம சக்தி யோக மாத்திரம், பரிணாம சக்தி மாத்திரம் அது சேர்ந்திருக்கு, அதை ஒத்துக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தது, பிறக்கிறன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னாக்கா ஒண்ணுமே தெரியாது, கண்ணுல யார் இருக்கிறதுன்னு தெரியாது. 30 நாள் கழிச்சுதான் அந்த குழந்தை நம்மளை மூஞ்ச பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சு. அதே மாதிரி ஒரு 4 மாசம் ஆனாதான் அது கவுர ஆரம்பிக்கிறது, தவழ ஆரம்பிக்கிறது, அப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறது, நிக்கிறது, இப்படி ஒரு கிரமம் இருக்கு. அதனால வந்து இது வந்து சக்தி, பரிணாம சக்தி சேர்ந்துருக்குதுன்னு நாங்க ஒத்துக்கோம். அது நீ நானும் ஒண்ணுதான் அந்த விஷயத்துல. அத மாதிரி சொன்னா நாங்க ஒத்துக்கோம். ஒரே சமயத்துல இது அத்தனை இருக்குன்னு சொன்னா அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். அதான் யுக்தி மது ஜெயின மதம், அதனால யுக்தியோடு கூடினது கிடையாது இந்த ஜெயின மதம். இப்போ சூத்திரார்த்தம் சாதிக்கிறது, சூத்திரார்த்தஸ்து நைகஸ்மின் அசம்பவாத் ந ஏகஸ்மின் அசம்பவாத் அப்படின்னு பிரிச்சுக்கணும். ந ஜெயின மதம் யுக்தம், ஜெயின மதமானது ந யுக்தம், அது பொருத்தமானது அல்ல, சரியானது அல்ல. உதாக ஏனாக்க ஏகஸ்மின் வஸ்துனி, ஒரே வஸ்துவில முக்த ரீதியா, இது பத்தி சொன்னமே அந்த ரீதியில யுகபத்து ஒரே சமயத்துல விருத்த தர்ம சமாவேச அசம்பவா, விருத்தமான தர்மங்கள் சேர்ந்திருக்கிறது, நித்தியத்துவம் அனித்தியத்துவம் சத்தம் அசத்துவம் எல்லாம் அது அசம்பவா, சம்பவிக்காது. அத சூத்திர விருத்தம் வேதாந்தவாதி பிறவி வேதாபேத சமாசிரயணம், இதான் எம்பெருமானார் தேசிகன் சுதப்பிரகாசியாச்சாரலாம். எங்க அவகாசம் கிடைக்கிறதோ அங்க இந்த இவர் சங்கரர் அத்வைத மதம், அது மாதிரி பாஸ்கர வேதாந்தி வேதாபேத மதம், யாதவ பிரகாச மதம், இதுக்கெல்லாம் அங்கங்க பஞ்ச் பண்ணிடுவார். இது சொல்ற அதனால சூத்திர விருத்தம், சூத்திரகார திருவுள்ள வகுப்பு இல்லாதது வேதாந்தவாதி பிறவி, வேதாந்தவாதிக்கள் வேதாந்தம் சொல்லக்கூடிய பாஸ்கர் எல்லாம் கூட வேதாபேதவாதி, அவ வேதாபேதத்தை ஒரே சமயத்துல ஒத்துக்கிறார். அதனால அவ சித்தாந்தத்திலேயே இது சரி வராது, அவ சித்தாந்தத்திலையும் இது சரி வரவே வராது. ஆகையினால இந்த ஜெயின மதமானது அநேகாந்தவாதம் அப்படின்னா நீங்க சொல்றீங்க. இன்னொன்னு, நீங்க சொல்ற வார்த்தைகளும் தர்மம் அதர்மம் நாங்களும் தான் ஒத்துக்கிறோம். நாங்க என்ன புதுசா சொல்லிட்டோம்னா, நீங்க என்ன புதுசா சொல்றீங்களா? நாங்க வேத மார்க்கத்துல சொல்றோம், அஹிம்சை நாங்க கூட சொல்றோம் அப்படின்னாக்கா நீங்க சொல்லிட்டீங்க, நாங்க சொல்றதா நீங்க சொல்றீங்க. ஏன்னா வேதத்துல அது சொல்றதுக்கு அஹிம்சா சர்வா பூத்தானி அப்படின்ற அப்படிலாம் சொன்னதுனால வேதத்துல சொல்லப்பட்டது தான் நாங்க சொல்றமே தவிர்த்து நாங்க இஷ்டத்துக்கு கல்பிச்சுடல. நாங்க என்ன சொல்றோமோ அதை நீங்க பேர் மாத்துறீங்க, புத்கலம் தர்மம் அதர்மம் இது மாதிரி எத்தனையோ நீங்க மாத்துறீங்க, அவ்வளவுதான். அது மாதிரி காலம் காலம்னு ஒண்ணு தனியா ஒத்துக்கிறோன்றாவ, காலம் தனியா எதுக்கு ஒத்துக்கணும்? கேட்டான் சஹ கிம் கரோதி அப்படின்னு கேட்கிறான், அவன் என்ன பண்றான்? சஹ கச்சதி அப்படின்னா அவன் நடக்கிறான், எங்கேயோ போகிறான், போகிறான்னு சொன்னா அதுலயே போகிறான் அப்படின்றதுல நிகழ்காலம் தெரிஞ்சிருச்சு இல்லையோ? நிகழ்காலம் தெரிஞ்சிருச்சு. அவன் தூங்குறானா? இல்ல இல்ல, தூங்கினான் அப்படின்னு சொன்னாக்க அப்போ இறந்த காலம் அதுல வந்துருச்சு. எல்லாம் ஒரு வஸ்துவிலையும் சேர்ந்து வருதே, தனியா ஒரு திரவியம் எதுக்கு நீ கல்பிக்கிற? அதை கல்பிக்கவே வேண்டாமே. ஆகையினால இந்த மாதிரி எல்லாம் விபரீதமான கற்பனைகள், அதுவும் அவளுக்கே தோன்றா மாதிரி கல்பிக்கிறான். இது வந்து விபரீதமான கற்பனைகள், பிரமாண ரகிதமான கற்பனைகள்,
வேதத்தை ஒத்துக்காத கற்பனை, அதுவும் பரமாணு காரணவாதத்தை நாம எவ்வளவோ தோழஞ்சுட்டு இருக்கோம், அந்த தோழங்கள்லாம் இவாளுக்கும் அதை அன்வயிச்சிடும். அதான் அவ பட்சம் அப்படிங்கறத இந்த அதிகரண சாரமாக இந்த முதல் சூத்திரத்தினால சாதித்தார். அஸ்மத் குரு பரம்பரா ஆயி நமஹா. இதுக்கு ஏகஸ்மின் அசம்பவாதிகரணம் அப்படின்னு பேர் இருக்கு.